வாழ்ந்த இடத்துலேருந்து வெளியேறி வந்து பெரிய அளவில் முன்னேறிட்டார் ஐயா சுதந்திரம் தூரத்தில் இருந்து வாழ்த்திக்கிட்டே இருந்தார் அந்த அளவுக்கு பரபரப்பாக முன்னேறினவர் யார் வேணவர்கள் தெலுங்கில் போய் ரெண்டு படம் எடுத்தோம் அதுவும் பெரிய அளவில் பணத்தை குமிச்சோம் அடுத்து அடுத்து என்ன பண்ணார் பாஞ்சாலி துளசி இப்படி நாலு படம் தொடர்ந்து எடுத்தார் எல்லாமே கூப்பிட வந்து பட்டு தோல்வி நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன் பத்து படம் வெற்றி கொடுத்தோம்னா நான் தயாரிப்பாளராக இருந்து பேசுகிறேன் ரெண்டு படம் ஃபெயிலியர் ஆனையே போச்சு ரெண்டே ரெண்டு படம் பத்து படத்தினுடைய காசு வெற்றி பணம் எல்லாம் ரெண்டே ரெண்டு படம் தோல்வியாச்சுன்னா எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிட்டு போறோம் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு போகிறோம் ஒரு காசு கூட வீட்டில் இருக்காது இதுதான் அன்று முதல் இன்று வரை இந்த எழுபது ஆண்டு காலமாக நான் சினிமா இருந்த அனுபவிச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படித்தான் வேணும் ஒரு நாலு கூட தொடர்ந்து தொடர்ந்து வெற்றியே குடிச்சிட்டு வந்தார் வெற்றி மேலே வெற்றி தொடர்ந்து ஃபெயிலியருக்கு மேலே ஃபெயிலியர் வந்த உடனே குப்பரம் விழுந்தவர் எந்திரிக்கவே இல்லை அப்படி ஒரு சூழ்நிலையில் இங்கே சென்னைக்கு வந்துட்டார் சென்னைக்கு வந்து கோடம்பாக்கத்தில் ஒரு இடம் பார்த்து அந்த இடத்துல இந்த எடிட்டிங் மிஷின் ஒன்று இருக்குல்ல அதை அவர்கிட்ட அதுதான் மிச்சம் எல்லா சொத்து கலந்துட்டார் பெசா பெச வெளியில் நடக்கிறதே இல்லை எல்லாம் சுற்றி இழந்துட்டு அங்கே வந்துட்டார் கோடம்பாக்கத்தில் ஒரு சின்ன இடம் எடுத்து அங்கே ப ப பத்து என்னமோ வாடகை எடிட்டிங் ரூமு அந்த எடிட்டிங் மிஷின் ஒன்று தான் அவருக்கு மிச்சம் அங்கே போட்டு நாலு பேர்ட்டு சொல்லி இங்கே எடிட்டிங் வந்து குறைஞ்ச விலையாக அந்த அளவுக்கு வச்சு வாடகை கொடுக்குறாருன்னு சொல்ல வச்சு சில அதெலாம் வர்றாரு அப்போ என்ன பண்ணுவார் காலையில் போய் எடிட்டிங் திறந்து வைப்பார் தெரிஞ்சு வச்சு வரவங்களுக்கு தண்ணி வேணும்ல குடிக்கிறதுக்கு தண்ணியாக சரி சுத்தமாகல சுத்தமாக இருக்கணும்ல முதல் நாள்லாம் அடி பண்ணலாம் குப்பையாக கிடக்கும் இதெல்லாம் இவரே பெருக்கு வரான் யார் வேணும் எல்லோர்த்தையும் பெருக்கி வெளியில் போட்டு அதை எங்கெங்க வைக்க வச்சுட்டு குடிக்கிறதுக்கு ஒரு மண்பானையில் உள்ள கூஜாவில் நிறையா தண்ணி எடுத்து வச்சுட்டு வெளியில் ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்துக்கிடுவார் வாட்ச்மேனாக உட்காடுறார் நேர்களே இந்த இடம் நீங்கள் ரொம்ப கவனமாக கேட்கணும் வரவங்களாம் உள்ளே போய் ஏதாவது காப்பி டீ வேணுமா அப்படியா அப்படின்னு சொல்லி உடனே அவன் பக்கத்துலேயே கடை போய் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து கொடுப்பாரான் எப்படி இருந்தவர் பூழனுடைய உச்சத்துல பொருளுடைய உச்சத்தில் இருந்தவர் கீழே இறங்கி மறுபடி வாட்ச்மேனாக வந்துட்டார் இப்போ என்னுடைய ஹஸ்டண்ட் சாலப்பான்னு ஒருத்தர் என்கிட்ட இருக்கிறார் இன்ன இருக்கார் அவர் கட்சியில் அந்த வழி வந்தவர் இவர் எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கேன்னு முறைச்சி முறைச்சி பார்த்துருக்காரு யார எம்எல்ஏ வேணுவ என்னுடைய உதவியாளர் சேலை பாங்குறவர் மொறித்து பார்த்துருக்காரு இவர் அவரை பார்த்து என்ன தம்பி இப்படி வாங்க அப்படின்னு இருக்காங்க ஐயா உங்களை நான் எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கேன் எங்கே பார்த்துருப்பீங்க இல்லையா இந்த வேணுன்னு ஒருத்தர் இருந்தார் அவரும் நீங்களும் நானே தான் அப்படின்னு சிரிச்சிருக்காரு என் ஹஸ்பண்டுக்கு அதிர்ச்சி ஆகி போச்சான் அவராக வெளியில் வந்து ஸ்டூல் போட்டு எங்கே உட்காந்துருக்காரு என்ன ஒன்றும் புரியல நம்ம அவர் சொத்தெல்லாம் சொத்துலாம் போயிடுச்சு தம்பி வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது நான் யார்கிட்டையும் போய் இனிமேல் கையேந்தி காசு கட்டால் அதை விட தற்கொலை பண்ணிக்கலாம் இல்லையா அப்படி ஒரு சூழ்நிலை வராமல் எனக்கு மிச்சி எடிட்டிங் தான் மிஷின் தான் இது எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும்ல இதை கரெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை பாதுகாத்தாலே எனக்கு சோறு போடும்ல அதனால தான் இதை கொண்டு வந்து நான் இங்கே வச்சுருக்கேன் தம்பி இதுதான் இப்போ எனக்கு சோறு போடுறது தம்பி அப்படின்னு இருக்காரு அவனுக்கு அழுகாத குத்தமாக இருப்பேன்னு யாருக்கு இதெல்லாம் விட எப்படின்னாலும் நான் ஒரு சாதனை படைச்சேன் தம்பின்னு நிமிந்த சிரிச்சுக்கிட்டேன் ஏ என்ன சாதனை படைச்சார் அப்படின்னு ஒரு ஊர்ந்து பார்த்துருக்காத என் நண்பர் ஹஸ்டன்ட் சாலப்பா தம்பி நல்லா கவனிச்சுப்பார் நான் ஆரம்பத்தில் வாட்சுமேனாக இதே மாதிரி ஒரு ஸ்டூல் தான் வெளியில் உட்காந்தேன் இப்போ அந்த ஸ்டூலை விட்டோமே மறுபடியும் இங்கே ஒரு ஸ்டூல் போட்டு அதே வாட்ச்மேனாக உட்காந்துட்டேன் இது ஒரு சாதனை தானே எப்படி ஜோவியில் எடுத்துக்கிட்டா இருப்பாருங்க எந்த ஸ்டூலை போட்டு எங்கே வாட்சி நடந்தாரோ எத்தனையோ கோடி பணத்துக்கெல்லாம் அனுபவிச்சு கிணச்சி எல்லாம் போய் மறுபடியும் அதே ஸ்டூலை நான் விடாமல் பிடிச்சி இங்கே போட்டு உட்காந்துருக்கேன் வாட்ச்மேனா ஏன் அபிஸுக்கு நானே வாட்ச்மேனே அதே ஸ்டூலு இது கூட ஒரு சாதனை தானே என்ன இப்போ இதுக்கு இது அழுகுறதா நமக்கு ரொம்ப பேத்துட்டு இருக்கிறேன் அவர் சிறு என்ன ரொம்ப பட்டு பட்டியை அழுந்தவேன் அழு அழுந்துக்கிட்டே இருக்கவேன் அதுக்கு மேலே அழுதுறதுக்கோ கண்ணீரை வடிக்கிறதுக்கோ சான்ஸ் இல்லை ஒரு அளவு தான் அதுக்கு மேலே என்ன தானாலும் சரி என்ன தான் நடக்க நடக்கட்ட வேண்டிய போயிடும் அப்படி சொல்லி அவர் ஐயா அப்பா நான் உங்கள் கூடயே இருக்கிறேன் ஏன்னாரன் யார் என்னுடைய யோசனை இருங்க வாங்க இல்லை நான் கூட ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் வந்து எடிட் பண்ண தாராளமாக எடிட் பண்ணிக்க என்ன வேணாலும் பண்ணிக்க நீ என் கூடயே என்னை தெரிஞ்சவங்க இந்த ஏரியாவில் யாருமே இல்லை தான் என்னை கண்டுபிடிச்சிட்டு எமே வேணும்னு என் கூட ஒரு வெளியில் சொல்லாதன்ட்டு வரான் எப்படி பாருங்க சரிங்க திருநாள் போயிட்டு வந்திருக்கு தம்பி சலப்பா நான் ஒன்று சொல்கிறேன் அதை நீங்கள் செய்வீங்களான்னு சொல்லுவேன் நான் தயாராக இருக்கேன்னு என்ன சொன்னாலும் இட்ட கட்டளை நிறைவேற்றுறதுக்கு விட வேறப்பா வாழ்க்கையில் வெறும் பாக்கியம் இல்லைன்ட்டு வார சாலப்பா சிரிச்சுக்கிட்டு சொல்ல சொல்ல எழுதிக்கிட்டே வாங்கினேன் சரியா இரவெல்லாம் ரெண்டு இரவு உட்காந்து 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 அது என்ன கதையோ அவர் வாழ்க்கை வரலாறோ என்னமோ தெரியல எனக்கு அதெல்லாம் தெரியாது அவரும் என்கிட்ட என்னுடைய ஆக்சிடெண்ட் சிலப்பான்னு சொல்லலை எழுதி முடிச்சுட்டாங்க முடித்தோடனே சிலப்பா இப்போ நான் எழுதுன நோக்கம் என்ன தெரியுமா கடைசியாக ஏதாவது ஒரு கிட்டு பழம் கொடுத்துட்டு அப்புறம் செத்து போகலாம் தோத்தே செத்து போனதாக சரித்திரம் இருக்கக்கூடாது அது ஒரு வைராக்கியம் மனசிலே இருக்குது எவ்வளோ தூரம் நான் உயர்ந்தவொன்னே அவ்வளோ தூரம் கீழே வந்துட்டே இல்லை கீழே விழுந்தாலும் பரவாயில்ல சாரப்பா என்ன யாருக்குமே தெரியாத அடையாளம் தெரியாத அளவுக்கு கடவுள் உண்டு விட்டுட்டேன் இங்கே ஒன்றாது விட்டுட்டேன் கோட்ட பக்கத்தில் நான் மறுபடியும் ஒரு படம் எடுத்துட்டே ஆனும் அதனால் இந்த கதையை எடுத்துக்கிட்டு நம்ம ரெண்டு தூரம் சேலம் போவோம் சேலம் ஒரு ஃபைனான்ஸ் இருக்கார் அவரை பார்த்தேன் இந்த கதையை சொல்லி ஃபைனான்ஸ் வாங்கி எடுத்துடலாம் அப்படின்ற அவருக்கு குஷி வந்துடுச்சு அவருக்கும் சினிமாவில் ஒரு வசனம் ஹசன எடுதணும் ஒரு ஆசை இருக்கும்ல என்னுடைய ஹஸ்டண்டுக்கு சரின்ட்டு அது இவரை கூட சேர்ந்து எழுதுனா நல்லது தானே இவரால் தானே முத்தாசீனமான டைரக்டர்லாம் ஆனார் நம்மளும் வரவொன்று ஒரு ஆசை வந்து அவரோட வாரையாண்டார் சேலத்துக்கு ரெண்டு பேரும் போகிறாங்க போனால் அங்கே ஒரு உயர்நிலை பள்ளி பெண்களுடைய பள்ளி இவர் நல்லா இருக்க காலத்தில் அந்த பள்ளி நிர்வாகரை பார்த்து ஐயா இவர் நல்லா இருக்கார் பணவசதியோடு எங்கள் பள்ளிக்கு ஒரு மேடை கட்டி கொடுங்க அது அப்பப்போ ஆண்டு விழா நடக்கும்ல குழந்தைகள்லாம் வந்து டான்ஸ் ஆடும் எதேதோ எதோ அதுக்கு சும்மா தரையிலே ஆடிக்கிட்டு இருக்குது ஆண்டு விழாவுக்கு நீங்கள் ஒரு நல்ல மேடை அமைச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும் பெரிய ஸ்கூலாக அது பெண்களுக்கு ஹையர் ஸ்கூலு உடனே ஆர்டர் பண்ணி கட்டி கொடுத்துட்டாரு லேட்டெல்லாம் கிடையாது கட்டி கொடுத்து முடிஞ்ச உடனே வந்து இவர் பேரை ஒவ்வொருன்னு போட்டு அது நடந்துக்கிட்டே இருக்கு இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு சேலத்தில் ஒவ்வொரு இடம் இவர் சேலத்துக்கு தானே போகிறார் யார் இமே வேணும் ஃபைனான்ஸ் கட்ட போனவர் அந்த வழியாக போயிட்டார் எந்த அந்த ரோட்டு வழியாக போன உடனே சனப்பா அந்த மேடையை பார்த்தியா என்ன எந்த மேடையா அந்த ஸ்கூலுக்குள்ளே தெரியுது வர தூரத்தில் ஆமாம் அது நான் கட்டி கொடுத்தேன் ஒரு காலத்தில் அவங்க கேட்டாங்க அது நல்லா வச்சுருக்காங்கய்யா இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கொடுப்பேன் ஐயா இது நீங்கள் கட்டு பெரிய இது ஆழம் நீங்கள் இதே கட்டி கொடுத்தீங்களா ஆமாம் அது எனக்கு ஒரு பாக்கியம் தானே அதை பெருமையாக சொல்லலை அப்படின்னு கிட்டே போய் பார்க்குவோம் பார்க்குறேயானு சேலப்போ உள்ளே போனாரா வாட்ச்மேனில் ஹிந்தி கரேன் அரே அரே ஜவுன்ட்டானா நான் ஒருத்தன் இங்கே ஹிந்தியில் சொல்கிறேண்ணா இங்கே ஒருத்தருக்கு வாட்ச்மேனு உள்ளே யாரையும் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு ஸ்கூலு அவர் ஆர்டர் என்னையே காக்கா உள்ள நுழைகிறீர்கள் ஜவுன்ட்டு காற்றுனா கோவம் வந்துருச்சான் அப்படியே அறிவு கட்டனு இது யார் கட்டின மேடம் தெரியுமா இந்த ஸ்கூலுக்கு இந்த ஆடிட்டோரியம் அவர் தான் ஏன் வேறு அப்படின்னு சொல்கிறதுக்கு வாயை எடுக்கிறாரா யார் சேலப்பா டப்புன்னு வாயை பொத்திட்டு வரான் வேணும் பொத்திட்டு அங்கேருந்து எழுதிட்டு போய்ட்டாரான் என்ன இல்லை அவனை விடக்கூடாது ரெண்டு நூல் நீங்கள் கட்டின இடம் அதை சொல்கிறதுக்குள்ள நீங்கள் ஏன் கூட்ட என்னை தப்பு முதல்ல அவனை பாராட்டு அவனுக்கு கொடுத்த டூட்டியாக யாராக இருந்தானா கரெக்டாக செய்கிறான் இன்னி போய் நான் தேவை கட்டினேன் செஞ்சேன்னு சொல்லி நீங்கள் நில்லுங்க நான் போய் வெயிட் பண்ணி அங்கே இருக்கிற நிர்வாகத்தை கூப்பிட்டு வந்து இதெல்லாம் நமக்கு தேவையா அவன் கரெக்டாக டூட்டி நம்பர் அதை பாராட்டு நம்ம தான் பார்த்துட்டோம்ல நான் சொல்லிட்டேன் நீயும் பார்த்துட்ட வா நீ கூப்பிட்டு போயிட்டாரா எவ்வளோ பெரிய உள்ளங்க பாருங்கள் இன்னைக்கு பத்து ரூபா டொனேஷன் கொடுத்துட்டாலும் எல்லா பேப்பரையும் கூப்பிட்டு டொனேஷன் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேங்கிறாங்க பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க இன்றைக்கி ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்தா கூட உடனே தம்பட்ட அடிச்சிடா நான் தான் டொனேஷன் கொடுத்தேன் டொனேஷன் கொடுத்தேன் அவர் அதெல்லாம் விரும்ப கொடுத்தது கொடுத்தது தான் அதை ஒரு வாக்கியமான நிற்கக்கூடிய ஆள் அப்படிப்பட்ட ஒரு எப்படி ஆகிட்டார் பாருங்கள் சாரி இப்போ ஃபைனான்ஸ் போகிறாரு போகிறாய் போய் ஃபைனான்ஸில் பார்த்தேன் கூடு ஓட்டுவாய் இந்த மாதிரிங்க மறுபடியும் ஒரு படம் எடுத்து நான் நல்லா வரணும் மறுபடியும் படம் எடுத்து நீ நல்லா வரணுங்கிறது வேறு சமாச்சம் மறுபடியும் நீ அதே மாதிரி படங்கள்லாம் எடுப்பேங்கிறதுக்கு என்ன கேரண்டி ஒரு முதலாளி மாதிரி ஒரு இப்போ சம்பூர்வ ராமாயணம் மாதிரி ஒரு டவுன் பஸ் மாதிரி எடுக்க முடியுமா அது அந்தந்த காலகட்டத்தில் உனக்கு நேரம் நல்லா இருந்துச்சு நீ எடுத்து கொடுத்த இப்போ உனக்கு நேரம் சரியில்லை இப்போ போய் மறுபடியும் நீ எங்கிட்ட கடனை வாங்கி படத்தை எடுத்து அவஸ்தையெல்லாம் படக்கூடாது வேணும் நீ போய் இருக்கிறத வச்சு வாழ்க்கை நடத்து உனக்கு எப்போது பணம் வேணும்னா அப்பப்போ நான் உனக்கு கொடுக்குறேன் அனுப்புகிறேன் இன்னும் படமெல்லாம் எடுக்காத அது உனக்கு எனக்கு மனசாக வந்தது ஏன்னா இப்போ உனக்கு நேரம் தெரியல எந்த நேரமும் போய்ட்டே மறுபடியும் அதே மாதிரி அந்த பக்கம் ஏன் போகிற அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டார்கள் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டார் இப்போ இவருக்கு ஒரு திடீர்னு ஒரு தபால் வந்தது முதலாளி படம் அதுக்கு தேசிய விருது ஏதோ ஒரு விருது கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கூட வெகுளி பண்ணுக்கு எங்களுக்கு வந்த தேசிய விருதுன்னு ஒன்று கொடுப்பாங்க அதை தூரதர்ஷனில் போட்டோம்னா பத்தாயிரம் பணம் கொடுப்பாங்க உடனே கொடுப்பாங்க உடனே போட்டு ஆகணும் மற்ற படங்கள்லாம் போடாமல் இருக்கலாம் அது அவங்க இஷ்டம் தூரம் விருது வாங்கியாச்சுன்னா மத்திய சர்க்கார்டு அதை உடனே தூரதர்ஷனில் போட்டு ஆகணும் பத்தாயிரூவா அவர் கொடுக்கணும் இப்படி நாங்கள் பண்ணுக்கு வாங்கணும் அதே மாதிரி இவருக்கு அந்த மாதிரி ஒரு விருது கிடச்ச உடனே தூரதர்ஷனுக்கு இது போடுறதுக்கு எழுதி கொடுக்கணும் எழுதி கொடுத்தா நல்ல கவனிங்க நேர்களே இந்த படம் என்னுடைய படம் தான் நான் தான் அந்த படத்துக்கு முதலாளிங்கிற படத்துக்கு பெருது கிடச்சிருக்கு இந்த படத்துக்கு நான் தான் முதலாளி அப்படிங்கிறத இப்போ ரொம்ப நாள் ஓய்வு கேப்பு விட்டுருச்சு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு நான் தான் முதலாளிங்கிறத முக்கியமான ஒருத்தட்ட எழுதி வாங்கிட்டு ஒன்று சான்றிதழ் இவர் தாங்க அந்த முதலாளியுடைய படத்துக்கு முதலாளி அப்புடின்னு ஒரு சான்றிதழ் அதை போய் காட்டணும் தூர்தர்ஷனில் காட்டினா உடனே அந்த படத்தை போட்டு இவருக்கு பணம் கொடுப்பாங்க படத்தையும் போட்டுவாங்க இப்போ முக்கியமானவங்க யார் சிலப்பா யார் அசிடண்ட் இருக்காங்க ஏன்னா இவர் காணாமல் போயிட்டார் ஒரு காலத்தில் இவர் தான் முக்கியமானவர் இவருடத்துலேயே சான்றிதழ் வாங்கினார் இப்போ இவர் யார்கிட்ட வாங்கினேன்னு தவிக்கிறாதியா அந்த தூர்தலில் போட்டால் கொஞ்சம் பணம் வருமே அதை வச்சு தன்னுடைய வறுமையை பொய்க்கலாமேன்னு பார்த்து அலைஞ்சு கடைசியில் சேலம் போகிற ஐடியா சொல்லுவார் ஐயா நீங்கள் முதலாளிங்கிற படத்தில் முத்தாசின் தானே முத முத டைரக்டரை ஆரம்பப்படுத்துறீங்க ஆமாம் நான் தான் ஆரம்பப்படுத்துகிறேன் அவர் தான் இப்போ ஃபிலிம் சேம்பரில் சேர்மனாக இருக்கார் தலைவராக இருக்கார் அவரோட இப்போ ஆள் யார் விஏபி இல்லை அப்படின்னு ஆமாம் இருக்கான் கேள்விப்பட்டேன் எங்கேயும் போக மாட்டார் அவர் அதான் சொல்லிட்டேன் இன்னிமே கையேந்தி வாழக்கூடாதுன்னு இனிமேல் எப்போவும் அப்படி இல்லை வாட்சிமனாக இருக்கும்போது நம்ம உழைச்சி தான் சாப்பிட்டார் இனி போய் கையேந்தி வாங்கிட்டு நிற்கக்கூடாதுங்கிற ஒரே வைராகத்தில் இருந்தவர் இப்போ சினிமா தேடி தேதி போகிற சூழ்நிலை வந்துருச்சு ஒரு கையெழுத்து சான்றிதழ் இவர் தான் முதலாளி படத்துக்கு முதலாளின்னு எழுதணும் அங்கே போகணுமா என்னயா அப்படி சொல்கிறீங்க உங்கள் பிள்ளை தானே அவர் நீங்கள் தானே வளர்த்து விட்டீங்க முத்தியா சினிமா நீங்கள் அங்கே போகிறதுக்கு அவர் கொடுத்து வச்சுருக்கணும் ஐயா அப்படின்னு சாலப்பா சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி ஃபிரிம் சேமர் கழுத்துட்டு போகிறார் யார் ஏன் வேணு சரின்ட்டு போயிட்டாங்க போய் அங்கே போனோடனே வெளியிலேருந்து ஒரு சின்ன இது இந்த மாதிரி வேணு வந்திருக்காருன்னு ஒரு சீட்டு கொடுத்து விடுறாரு அவர் அதை பார்த்த உடனே யார் உள்ளதானே உள்ளரூமுள்ள தானே இருப்பார் முக்தா சேர்மனாச்சே அதை பார்த்த உடனே நடுங்கிட்டாரான் பெண்களை பார்க்க வேணு வந்திருக்கேன் அனுமதி கொடுக்க வேண்டும்னு எழுதி போட்டார் மிரண்டுட்டார் அவர் யார் அவர் போட்ட விற்ச்சதாயா எத்தனை படம் எடுத்துட்டார்யா முத்தாச்சியின் வந்து எவ்வளோ பேரும் புகழ் வாங்கிட்டார் இந்தியா லெவலில் பேரும் புகழ் இருக்காரு இப்போ ஃபிலிம் சேம்பருக்கே சேர்மன் அவராக ஆகிட்டார் அவரை உருவாக்க விட்டுவர் வெளியே இருந்து ஒரு சீட்டு நான் எம்ஏவி வேணும் வந்திருக்கேன் தங்களை பார்க்க அனுமதி கொடுங்கன்னு ஒரு லெட்ரு கொடுத்தா எப்படி இருக்கு நட்டுக்கிட்டாரான் உடனே வந்து எந்த ஓடி வந்து ஐயா வாங்க 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 ஐயா வாங்க ஐயா வாங்கன்னு உட்கார வச்சு அந்த நடுக்கம் இல்லைன்னா என்கிட்ட முக்தா சினிமா சொல்லுவார் நான் அவர் அவருக்கு ரெண்டு படம் எழுதி கொடுத்த ஆச்சு நான் யார்த்தே விட்டேன் நான் அந்த நடுக்க ஓயலையா யாருக்கு அவரை பார்த்து இப்படி வந்துட்டாரேன்னு என்ன ரொம்ப ஏழ்மையில் இருக்காரு எங்கிட்டே அனுமதி கேட்கிறாரு பார்க்குறதுக்கு என்ன விஷயம் யா சொல்லுங்க என்ன என்னையா வேணும் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க என்கிறாரு முக்தா ஒன்றும் எனக்கு நீ கொடுக்கவில்லாம் வேண்டாம் நான் இந்த படத்தை தூரதர்ஷனில் போகிறதுக்கு முக்கியமானவங்க யாராவது சான்றிதழ் கொடுக்கணுமா இப்போ இவர் தான் நீ முக்கிய முக்கியமானவராக சேம்பரில் சேர இருக்கிறீங்களே இவருக்கிட்டே சான்றிதழ் வாங்கலான்னு என்னை கூப்பிட்டு வந்தார்னு நான் தர்றேயா நான் தர்றேயான்னு சொல்லி சான்றிதழ் கொடுத்துருக்கா நேர்களே நல்லா கவனிங்க இவர் தான் முதலாளி படத்துக்கு முதலாளின்னு எழுதணும் யார் நல்லா கவனிங்க யார் அந்த முதலாளி படத்தில் அறிமுகமான டைரக்டர் எழுதுகிறாரு சீனிவாசன் இவர் தான் முதலாளி படத்துக்கு முதலாளி சான்றிதழ் கொடுக்குறாரு என்ன காலம் எப்படியெல்லாம் போயிட்டு பாருங்க அப்படி எழுதுறது யாரு இவர்கிட்ட வேலை செஞ்சவர் முக்தா தான் எழுதுகிறார் முதலாளி படத்துக்கு முதலாளி இவர் தான் இப்படிக்கு முக்தா சீனிவாசனு அவருக்கு சீல் போட்டு அவர் முதலாளியாக இருந்தவர் இவர் வேலைக்காரன் இருந்தவர் என்ன தான் டேரக்டர் தானே தொழிலாளி தானே அவரை இவருக்கு சர்ட்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய நேரம் காலம் வருதுன்னா நேர்களே இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இறைவன் எங்கெங்கெல்லாம் ஒருத்தனை கொண்டு போகிறாங்கிற இதில் இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டு எப்பவும் கர்வமாக வளவே கூடாது எது வந்தாலும் மாதிரி ஏற்றுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் சாண்டில் வாங்கி நேராக வந்து வண்டியில் ஏற்றி விட்டு கொடுத்து வணக்கம் கையை கட்டியே நின்று இருக்கார் யார் வித்தாட்சி அவர் சாதாரண டாக்ஸி ஏதோ வாடகைக்கு அதை சில அந்த பணத்தையும் கொடுத்துருக்காரு ஏன் ஸ்டாண்டு வந்து விட்டாச்சு விட்டாச்சா அதுக்கப்புறம் இருக்கு அந்த தூரதர்ஷனில் வந்திருந்தால் அவருக்கு ஒரு மக பாட்னாவில் இருக்குது அதுக்கு அனுப்பிச்சுருக்கலாம் ஏன்னா அவரு ஒரு மக பாட்னாவில் ஓரளவு வசதியும் அங்கே இருக்குது ஒருத்தனை கல்யாணம் பண்ணி ஒரு மகன் கொடுத்தாரான் என்ன அதெல்லாம் எனக்கு அவருக்கு தெரியாது எங்கிட்டையும் அதுக்கு செய்தி வேலை ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இவர் உடம்பு சரியில்லாம் போச்சு யாருக்கு அந்த எடிட்டிங் மூலமாக திறக்கவோ செய்யவோ முடியலை இவரால் முடியல அது சரின்ட்டு என்ன பண்ணாரு அதை வந்த விலைக்கு கொடுத்துட்டார் அது எடிட்டிங் இந்த சேலப்பா சொல்ல சொல்ல அஸ்டண்டாக இருந்து எழுதுனாரு பாருங்க அவருக்கு இவர் எதுவுமே கொடுக்கல யார் வேணு நேராக சேலப்பாட்டை வீட்டுக்கு நான் இருந்திருக்காரு எங்கள் போர் இருக்குது இவர் இங்கே விளச்சரம் சாலி கிராமத்தில் எங்கள் ஒரு இடத்துல இருக்கார் நடந்தே போர் ஊருக்கு போயிருக்கார் போய் நேராக போய் சாலப்பான் இருக்கார் பகையாக வாங்க வாங்க பிடிக்க போயிட்டார் என்ன இல்லை எனக்கும் உடம்பு சரியில்லை ஒரு மாதிரியாக இருக்குது அந்த எடிட்டிங்கு இப்போல்லாம் ஓடலை இப்போ இருந்த ரொம்ப முன்னேற்றங்கள்லாம் வந்துருச்சு எடிட்டிங்கில் எவன் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான் அதுதான் கொஞ்சம் சோறு போடுச்சு இப்போ அதையும் கொடுத்துட்டேன் கொஞ்சம் காசு வந்தது பாட்னாவில் என் மகம் இருக்குது அதுதான் முதல் அவருக்கு ரெண்டு மூணு முகம் அப்படின்னு சொன்னாங்க முதல் முகம் பாட்னாவில் ஒரு மக பாட்னாவில் இருக்குது ஒரு அளவு வசதியாக கணவனோடு அங்கே போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு என்னை ஏப்பா நீங்கள் கஷ்டப்படணும் இங்கே வாங்கப்பா நான் உங்களை பார்த்துக்குறேன்னு கட கடிதத்துக்கு மேலே கடிதம் எழுதிக்கிட்டு இருக்கு அதனால் என் மகிட்டே போயிடுறேன் எனக்கு உடம்பு சரியில்லை சலப்பா கடைசி காலத்தில் எங்கள் மகள் வீட்டில் போய் செத்தால் அங்கே தான் போய் சாணம்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன் ஏன் அப்படி சொல்ல இல்லை உண்மையான நிலமையே சொல்கிறப்பா இதை உண்மை அதனால் இப்போ என்ன நான் முடிவு எடுத்து உங்ககிட்ட வந்தேன்னா இந்த என்னுடைய படங்கள் ஒரு நாலு படம் இருக்குல்ல அது என்னமோ டிவி ரேட்ஸுன்னு ஒன்று தனியாக கொடுக்கலாமா நான் சொல்கிறாரு டிவிக்கு போகிறதுக்குன்னு ஒரு டயர்ச்சி இருக்கான் மற்றதெல்லாம் விற்றுட்டேன் இந்த டிவி அரிசி நாலு படத்தையும் நாலும் அஞ்சு படத்தை உனக்கு எழுதி கொடுத்துறேன் நீ டிவிக்கு போட்டு நீ அந்த துட்டை எடுத்துக்க ஏன்னா யார் எந்த உழைப்பாளியும் நான் விட்டதில்லை நீ ராத்திரி போகலாம் நான் சொன்ன கதையை உட்காந்து எழுதுனே இல்லை வந்து எழுதுனே இல்லை அதுக்கு நான் கூலி கொடுக்கவே இல்லையே அப்படி கொடுக்காமல் போனேன்னா என் ஆத்மா சாந்தி அடியாது என் கட்டை வேகாது அதனால் அந்த நாலு படத்தையும் டிவி சீரியல் டிவிக்கு விற்கிறதுக்கு உனக்கு உரிமையை கொடுத்துட்டே இருந்தா அப்புடின்னு கொடுத்துருக்காரு அவனால் அவர் எதிர்பார்க்கலை இவர் வாழ்ந்து வாழ்ந்த வாழ்க்கை என்ன இப்போ நம்ம அவர்கிட்ட வேலை செய்கிற ஒரு பாக்கியம் இவருக்கும் ஒரு நல்ல நேரம் வராதான் நல்லாட்ட வேண்டிக்கிட்டே இருக்கார் யார் சாலப்பா அது கை நடிக்கிட்டே வாங்கிட்டு தரான் சாலப்பா இப்போ நான் வந்து ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டேன் நான் போகிறேன் ஐயா நான் வந்து உங்களை வண்டியில் கூப்பிட்டு போகிறேன் ஒரு டேக்ஸி வரவே வேண்டாம் நானே டேக்ஸி பிடிக்கிறேன் பணம் இருக்குது நானே ஊருக்கு போகிறேன் நீ வர வேண்டாம் ஏஐயா நீ வந்தா ஐயா எப்படியெல்லாம் வாழ்ந்தவர் இப்படி நான் அழுவ அது மனுஷனுடைய இயல்பு நீ அழுகும்போது என் மனசுன்னு தாங்காது உடனே நானும் அழுக வேண்டியிருக்கோம் நீ தேவையா எல்லோரும் வேடைக்கு வைப்பாங்க இந்தளவு எனக்கு சர்வீஸ் பண்ணி ஏன் உதவியாளராக இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ண இந்த அஜின வந்துட்டு நீ நான் போக மாட்டேன் நீ தான் போனேன் சரி அது போனதுனால ஒரு நன்மை நீதே ஏற்படுத்தி போட்டுருக்க அதனால் நீ நல்லாரு எங்கே இருந்தாலும் நான் உனக்கு தொடர்பு கொள்கிறேன் நீ என் கூட வர வேண்டாம் இந்த வஜனை கொடுத்துட்டு போயிருக்காரு அவரை பார்த்துக்கிட்டே கண்ணியிலும் அழுகை நிற்கிறார் யார் சாலப்பா போனார் ஒரு பாட்டு நான் போய் சேர்ந்துட்டேன்னு ஒரு லெட்ரு அவங்க மக போடுது அப்பா வந்து இப்போ நல்லபடியாக வந்துட்டாருன்னு அடுத்து ஒரு வாரம் கழித்து அப்பா வந்து இப்போ இறந்துட்டாருன்னு வருது ஒரே வாரம் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள் உடனே இவர் தன்னால் முடிஞ்சதை பத்திரிகை கொடுத்துருக்காரு முக்தா சீனிவாசனுக்கு அப்படி ஒரு லெட்ரு போட்டு போவோம்னா அவரும் பத்திரிக்கைக்கெல்லாம் எம்ஏ வேணும் இறந்துட்டாருன்னு அவரும் கொடுத்தாரு அதை ஒன்றும் பெருசாக வந்து யாரும் பத்திரிக்கைகளை பூஸ் பண்ணலை பத்திரிக்கை வெளி விளாட்டும் நண்பர் விளையாட்டும் வசதியிலுக்கு இருக்கும்போது அவர் இறந்துட்டால் அவங்க வீட்டு நாய் பூனை நான் அடிக்கடி சொல்லுவேன் நாய் பூனை செத்தாக கூட வசதி உள்ள வீட்டில் எல்லோரும் மலையர் வேலையை வைப்பாங்க வசதியும் ஃபீல்டுன்னு நானும் ஒரு ஆள் அப்படின்னு இருக்கும்போது அவங்க வீட்டு நாய் செத்தாக கூட மலர் வேலையை வச்சுருவாங்க ஏன்னா ஏன் 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 வீட்டு நாய் சும்மா இருங்க அதை அறிவு நான் அடிக்கடி சொல்லுவேன் இது நான் அனுபவபூர்வமாக பார்க்குறேன் நல்ல நிலையில் இருக்க கூட தயவு நமக்கு வேணும் வேணும் வேணும்னு சினிமா உலகமே தண்டு சினிமா மட்டும் அரசேன்னு இப்படித்தேன் பரவாயில்லை ஆனால் அவன் அட்ரஸ் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க போது எவனு அந்த பக்கம் வரவே மாட்டான் கண்டுக்கிறவே மாட்டான் ஆனால் போயா விதி வந்து சேர்த்து போய்ட்டான் இதுக்கு போய் அதுக்குன்ட்டு போய்கிட்டே இருப்பான் அனுதான் கூட காட்ட மாட்டான் அவர்கிட்ட சோதனையும் கூட அனு அனுதவன் காட்ட மாட்டான் அப்படிப்பட்ட உலகம் அன்னைக்கு பரியனும் ஆக பாலல்ல உயித்து சொரியணும் போகாதமா அப்படின்னா என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு மனுஷன் நல்ல நேரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அவனுடைய ப்ராப்பர்ட்டி எங்கே போட்டாலும் அவனை விட்டு போகாதான் வள்ளுவர் சொல்கிறார் நேரம் அவனுக்கு நல்லா இருந்தால் அவனுடைய ப்ராப்பர்ட்டியை எங்கே போட்டு வச்சாலும் அது அவனை விட்டு போகாதான் திருடியே போகாதான் எங்கே பின்னால் போட்டாலும் முன்னால் போட்டாலும் ஆனால் எங்கே ஒரு நிலத்தை வாங்கி போட்டு கிடையாது சிவனேன்னு கிடக்கும் சில நிலங்கள் இது யார் நிலம்பா இது இன்னார் நிலம்பா அப்படியே கிடைக்கும் அதை போய் இவனுங்க கையாடல் பண்ண மாட்டான் இன்னும் பண்ண மாட்டான் ஏன்னா அவனுக்கு நல்ல நேரம் இருக்குங்கிறார் வள்ளுவர் அவனுக்கு நல்ல நேரம் இருக்கும்போது அதை யாரும் கையாடல் பண்ண முடியாது கெட்ட நேரம் வந்துவிட்டால் வள்ளுவர் சொல்றார் கெட்ட நேரம் ஆயிரம் பேர் ஒரு ப்ராப்பர்ட்டியை பாதுகாத்துக்கிட்டு அவனுக்கு முன்னாலே காணாமல் போயிடுவான் கெட்ட நேரம் வந்துவிட்டால் எத்தனை பேருக்கு அவளுக்கு இருந்தாலும் சரி அந்த சொத்து எங்கே போச்சுன்னா தெரியாமல் போயிடுமா இதுதான் வள்ளுவர் சொல்கிறார் வரியணும் ஆகாவாம் பால இல்லை உயிர் சொருகினும் போகாதாமல் அப்படின்னா நல்ல நேரம் இருந்துச்சுன்னா உன் ப்ராப்பர்ட்டி எங்கேயுமே போதும் ஒன்றை விட்டு கெட்ட நேரம் இருந்துச்சுன்னா நீ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே எல்லாம் காணாமல் போடும்டான்னு முடியான்னு சொல்கிறார் யார் உண்மைதான் நான் பல பேரை பார்த்துருக்கேன் இப்படி நான் மூணு பேரை இவரை சேர்த்து நாலு பேர் இவருக்கு அப்படி தானே எங்கே நிறையா சொத்து வாங்கி போட்டார் கோடுக்கணக்களை வந்துச்சு என்ன செய்கிறது ஏஜென்சு சொல்கிறேன் ஸ்கூலுக்கெல்லாம் ஏனாமா கொடுத்தாரு என்ன இது அவர் சொல்கிறது கொஞ்சம் தான் கொஞ்சம் நீ எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருப்பார் இப்படியெல்லாம் வாழ்ந்தார் செஞ்சார் எல்லாம் சரி ஆஹா ஓஹோன்னாங்க அவருக்கே தெரியாது தனக்கு எங்கே சொத்து வாங்கி போட்டால் யார் கொடுத்தோம்னே கெட்ட நேரம் வரும்போது எடிட்டிங் மிஷினை போட்டு பத்து ரூபா குடம் குடம்பாத்திரத்தை உட்காட்டார் இதைத்தான் வள்ளுவன் சொல்லலாம் நல்ல நேரம் இருக்கும்போது அவங்க எங்கே சொத்து வாங்கி போட்டான்னு அவங்களுக்கு பாதுகாப்ப தேவையில்லை அது அப்படியே இது இருக்கும் போகாது கெட்ட நேரம் வந்துட்டால் எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிகிட்டு போயிடும் எத்தனை காவல்துதான் நடக்காது அப்படிதான் வேணுகிட்ட ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம் பெரிய அளவு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதே திருக்குறள் மூணு பேரை காட்டப்போகுது யார் தான் தெரியுமா சாவித்ரி பவுதரன் என்எஸ்கே இந்த மூணு பேரும் வாழ்ந்த வாழ்க்கை என்ன கடைசியில் அவங்க முடிவு என்ன இதையெல்லாம் அடுத்தடுத்து நான் சொல்லுகிறேன் வணக்கம் சண்டிப்பூ அவங்களுக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஒரு ஆசை யாருக்கு மல்லின் மன்ற அம்மாவுக்கு பத்திரிகையுடைய முகப்பில் போட்ட போட்டதும் அதுக்கு பெரிய வாழ்வாக கொடுத்துச்சு என்ன மாதிரி வயசானவங்களுக்கு கொண்டு கடவுளே கண்டு என்ஜாய் பண்ணாங்க யார் மல்லின் மன்றை வாங்கி சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம்